எல்லோருக்கும் வணக்கம். எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்தில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானம் வழிபட்டு அனைத்து வித செல்வங்களையும் பெற்று வாழ்ந்திடலாம். பிறந்த தோஷம், பிறவி தோஷம், பிறந்த தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் வழிபாட்டு முறைக்கு பெயர்தான் பிரதோஷம். இன்றைய தினத்தில் நம்ம விரதம் இருப்பதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், இதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெடுங்காலங்களுக்கு முன்பு சித்தர்கள் மட்டுமே வழிபாடு செய்து வந்திருக்காங்க இந்த பிரதோஷ தினத்தில். அதன் பின்னர் சித்தர்கள் வழியில் ஆன்மீக நெறிமுறையை பின்பற்றி வந்தவர்களும் அதன் பின்னர் மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்களும் செஞ்சு வந்திருக்காங்க. தற்போது பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் அறிந்தால் அனைத்து மக்களும் பிரதோஷத்திற்காக சிவ ஆலயங்களை நோக்கி செல்வாங்க. நாம் பிரதோஷ தினத்தில் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போகுமாம். நாம் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாமே நாயகன் உரைக்கும் வார்த்தைகள் என்று பல பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பாங்க. புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக சொல்லப்படுது. அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களோட வாழ்க்கையில் வந்து செல்வம் வளம் பெருகுமாம். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 விதமான செல்வங்களை பற்றி சொல்லப்படுது. அந்த 16 செல்வங்களையும் பெற புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாடு தான் சிறந்த நாளாக சொல்லப்படுது. புதன்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் விரதம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலையிலே நன்றாக குளித்து சிவ ஆலயத்திற்கு சென்றே அல்லது வீட்டிற்கோ சிவனை வழிபட்டு சிவனோட மந்திரத்தை வந்து 108 முறை சொல்ல வேண்டுமாம். பின்னர் இரவு எளிய உணவு எடுத்து உறங்கி விடுங்கள். புதன்கிழமை காலையில் எழுந்து குளித்து அருகிலுள்ள சிவ ஆலயங்களுக்கு செருப்பு போடாமலே நடந்து சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு நான் புதன்கிழமை விரதம் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என வேண்டி கோவிலில் அமர்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து நாம் நந்தி பகவானுக்கு அருகில் அமர்ந்து உச்சரிக்க வேண்டுமா. மாலையில் நாம் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும். சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டுமாம். பிரதோஷம் நடக்கக்கூடிய 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகள், தெய்வங்கள், நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள், சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமான பார்ப்பதற்காக வருவாங்கன்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் நம்ம கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை வந்து நம் மேலே படும். நம் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், பாவங்கள் வந்து போக்குவாங்கன்னு சொல்லப்படுது. அன்று கோவிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் வந்து நிறைவேறுமாம். அங்கு இருக்கும் காமதேனு பசுவிற்கு 4 மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்க வேண்டுமாம். இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு செல்வ வளம் பெருகுன்னு சொல்லப்படுது. விரதம் இருந்து சிவபெருமான் நந்தி பகவானம் வழிபாடு சென்றவர்கள் கோவிலில் இருக்கும் யாரோடையும் நம்ம பேசக்கூடாதாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து வெளிப்படுத்தாதீங்க. சிவனின் நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டுமாம். நந்தியை மறந்து கொண்டு சிவபெருமானம் வணங்காதீங்க. யாரையும் எதிர்மறையாக பேச வேண்டாம். அத்தோடு ஈஸ்வரன் தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் 108 போற்றி மந்திரங்களை 5 முறை ஜெபித்தால் அனைத்து செல்வங்களும் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிகவும் விசேஷமானது பிரதோஷம் விரதமாக சொல்லப்படுது. தோஷம் என்றால் குற்றம் என்றும் பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்றும் பொருள் தரும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்பிறை என்னும் 2 காலங்களில் திரியோதசி திதியில் வரும் பிரதோஷ தினமாக சொல்லப்படுது. இந்த வேளைகளில் சிவபெருமான வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் நோக்கமாக இருக்குது. ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷ வேளையில் இறைவனை வழிபடுவதால் நமது முப்பிறவி குற்ற தோஷங்களும் நீங்கி நமக்கு செல்வம் கிடைக்குமாம். பாவம் விழுங்கி புண்ணியமே வந்து சேரும். வறுமை அகலும். பயம், மரண வேதனை நீங்குமாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மகப்பேறு பெறுவாங்க. பிறவி ஒழித்து முக்தி போற்றினை அடைவாங்க. கல்வியில் மேன்மை பெறுவாங்களாம். உலகை காக்கும் பொருட்டு நன்மையை நமக்கு தந்து தீமையான விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டார் இறைவன். இவ்வாறு உலகை காத்த உத்தமனான இறைவனை மனமுருகி வேண்டி வழிபடும் தினமே பிரதோஷமாக சொல்லப்படுது. நம்ம பிரதோஷ நாட்களில் விரதம் இருப்பதனால கடன், வறுமை, நோய் பயம்,
போன்றவை விளங்குமாம். நந்தி பெருமானின் கொம்புகளுக்கிடையே சிவன் ஆடும் நேரமே பிரதோஷம் என்பதால அன்று நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரதா சொல்லப்படுது. பிரதோஷ நேரத்திற்குள் சிவனுக்காக அபிஷேக ஆதாரணைகள், தரிசனம், புறப்பாடு என எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும். மாலை 6:30 பிரதோஷ காலம் முடிவடைவதால அதன் பின்னர் செய்யும் வழிபாட்டு முறைகள் வந்து அந்தி பூஜை தான் என்பதால அது பிரதோஷம் வழிபாடு ஆகாதுன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானும் இணைந்து நடராஜ மூர்த்தியை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேருமாம். முன்னொரு காலத்தில் மரணமில்லாத வாழ்க்கையை தரும் தேவாமிர்தத்தினை பெறுதல் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் ஒருங்கிணைந்து திருப்பார்கடலை கடைஞ்சிருக்காங்க. வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது வாசுகி பாம்பு விஷத்தை உமிழ்ந்தது. அனைவரும் அஞ்சி நடுங்கிய அளவில் பார்க்கடலில் ஆழக்கால விஷம் தோண்டியது. அது அனைவரையும் எரித்து துன்புறுத்தியது. இதனால் அஞ்சி ஓடிய தேவர்கள் சிவபெருமானிடம் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. தேவர்களின் துயர்போக்கை எண்ணிய சிவபெருமான் சுந்தரரை அனுப்பி அக்கொடிய விஷத்தை கொண்டு வர பணிஞ்சிருக்காரு. அவர் கொடிய விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டி கொண்டு வந்து சிவபெருமானுடன் கொடுத்திருக்காங்க. அந்த நஞ்சினை அவர் அமுதம் போல உண்டிருக்காரு. அந்த விஷம் சிவனின் உடலுக்குள் சென்றதால உலக உயிர்கள் அழிந்துவிடும். இதனால் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்தில் நிறுத்தி கொண்டிருக்காங்க. இதனால நீலகண்டர் என பெயர் வந்திருக்காம். தேவர்கள் சிவனின் அனுமதியுடன் மீண்டும் பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் தோண்டியிருக்கு. அதை உண்டு ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. அமிர்தம் உண்ட தேவர்கள் வேண்டுதல்களுக்கு இணங்க சிவபெருமான் திருநடனம் புரிய முன்வந்திருக்காங்க. சரஸ்வதி வீணை வாசிருக்காங்க. இந்திரன் புல்லாங்குழல் ஊதியிருக்காங்க. பிரம்மன் தாளம் போட்டிருக்காரு. லட்சுமி தெய்வீக பாடல்கள் பாட திருமால் மத்தளம் வாசிச்சிருக்காங்க. தேவர்கள் முனிவர்கள் முதலிய அனைவரும் வந்து பிரதோஷ காலங்களில் இறைவனை வழிபட்டிருக்காங்க. சிவபெருமான் உமாதேவியார்கான நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே திருநடனம் புரிஞ்சிருக்காரு. சிவபெருமான் தேவர்களுக்கு திருநடனம் தரிசனம் கொடுத்தது சனிக்கிழமை மாலை நேரத்தில் தான். இந்த காலத்தில் நாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தோம்னா நமக்கு அனைத்து விதமான செல்வங்கள் சொல்லப்படுது. பிரதோஷ விரதம் இருக்க விரும்பியவர்களை வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நாம் விரதம் இருந்து வந்தோம்னா அனைத்து விதமான செல்வங்களும் பெற்றுத்தருமாம். சிவன் கோவிலில் சுவாமிக்கு முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாட்டி சிகப்பு அரிசி நெய்வேத்தியம் செய்ய வேண்டுமாம். நெய்விளக்கு வைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். முதல்ல சிவபெருமானையும் அடுத்ததான் நந்தி தேவரையும் வணங்க வேண்டுமாம். பின்னர் இடமாகவும் சென்று சண்டிகேஸ்வரனை வணங்கிவிட்டு வரும் வழியில் திரும்பி வந்து மீண்டும் நந்தி தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமாம். வழக்கம் போல ஆலயத்தை வளமாக சுற்றும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்துக்கு தீபாதனை காட்டுவது கண்டு வழிபட வேண்டுமாம். இது மாதிரி 3 முறை நாம் வழிபாடு செய்ய வேண்டுமாம். பின்பு ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வலம் வரும்போது உடன் சென்று பிரதர்சனம் செய்ய வேண்டுமாம். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டுமாம். விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புனித நீரை அருந்த வேண்டுமாம். வீட்டிற்கு சென்று யாராவது ஏழைக்கு அன்னதானம் வழங்குவது நன்மையை அளிக்கும்னு சொல்லப்படுது. சிவபெருமான் விஷம் உண்ட தினம் கார்த்திகை மாதம் திரியோதசி திதியாகும். எனவே சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷமாக சொல்லப்படுது. மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னர் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷமும் எனப்படும். அன்று சிவதலத்துக்கு வழிபாடு செய்வது சிறப்பானதாக சொல்லப்படுது. இந்த ஐப்பசி மாதிலும் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நாம் விரதம் இருப்பதால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேருமாம். அன்றைய தினத்தில் விரதம் இருந்து நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரிடம் நம்மளுடைய குறைகளை சொல்லும்போது நமக்கு அதுக்கான பலன் வந்து சேரும்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.